ஹாய், ரொம்ப போர் அடிக்கிறதுன்றதுனால நான் வந்து லைவ் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து உருப்படியாக ஒரு வேலை செய்வோம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாவல், அதாவது இது வந்து தரியுடன் நாவல். இதை வந்து எழுதினது வந்து இரா பாரதிநாதன். இது வந்து வெளியிட்டிருக்கிறவங்க வந்து பொன்னுலகம் பதிப்பகம். இதனுடைய விலை வந்து 650. ஸோ இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இது என்ன மாதிரியான ஒரு நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசைத்தறி தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்ன, எதற்காக அவங்க வந்து முதலாளித்துவத்தை வந்து அவங்க வந்து எப்படியெல்லாம் எதிர்த்து போராடினாங்க அப்படிங்கிறத வந்து விரிவாக வந்து விவரிக்கக்கூடிய ஒரு நாவல். கிட்டத்தட்ட 780 பக்கம் இருக்குது. கொஞ்சம் பெரிய நாவல் தான். ஏன்னா இந்த நாவல் என் கைக்கு கிடச்சி வந்து 3 மாதம் ஆனதுக்கப்புறம் இதோட சைஸை பார்த்து நான் வந்து படிக்காமல் அப்படியே வச்சிட்டேன். அப்புறமா எடுத்து படிக்கும்போது தான் தெரியுது, இதுக்குள்ளால் வந்து அவ்வளோ அடர்த்தி, அவ்வளவு வலிகள், அவ்வளவு போராட்டங்கள். வலிகள்னு சொல்கிறத விட போராட்டங்கள், மக்கள் அவங்களுக்கான என்னது உரிமைகளை வந்து எப்படி போராடி வாங்கினாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து உள்ளே வந்து இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ரா பாரதிநாதனுடைய ஒரு சொந்த அனுபவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த நாவல் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவரும் வந்து ஒரு இயக்கத்தில், புரட்சிகர இயக்கத்தில் வந்து இருந்த ஒருத்தர் அப்படிங்கிறதுனால, புரட்சிகர இயக்கம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, மக்களுக்காக, உழைக்கும் வர்க்கத்துக்காக வந்து போராடினவங்களை பற்றின ஒரு அருமையான ஒரு நாவல் தான் இது. இதை பற்றி நான் நிறைய எழுதணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து என்னால் வந்து இப்போதைக்கு எழுத முடியாத ஒரு சூழ்நிலையினால் நான் வந்து இதை வந்து லைவ் போட்டு வந்து விவரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை வந்து ஆசிரியர் வந்து யாருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால், தோழர் பாலனுக்கு. தோழர் பாலனை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம இடங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு வந்து வித்திட்டவர்னு சொல்லலாம். ஸோ அவரை கேட்டு அவரால் இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சிகர இயக்கத்துக்குள்ளால் வந்த இந்த ஆசிரியர் வந்து அவங்களுடைய தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த விசைத்தறி நெசவாளர்களுக்காக எந்த அளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, சரியா, மக்கள் முதலாளிகள் கையில் மாட்டிட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்க வந்து மக்களுடைய எழுச்சி எப்படி இருந்துச்சு, ஒரு கட்டத்தில் அந்த கஷ்டத்தை சகிக்க முடியாமல் அவங்களுடைய எழுச்சி எப்படி இருந்துச்சு, ஸோ அதை வந்து முதலாளிகள் எப்படி வந்து அடக்க முயற்சி பண்ணினாங்க, அவங்கள இவங்க எப்படி முறியடித்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாத்தையுமே 1980 நடந்த நிகழ்ச்சிகளை வந்து அப்படியே விவரிக்கிறதுக்கு தான் இந்த நாவல் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு சுயசரிதை மாதிரியான, கிட்டத்தட்ட அந்த மாதிரி உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையை வச்சு எழுதப்பட்ட நாவல் இது. ஏன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து நக்சல்பாரிகள் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து காடுகள், மலைகள் இந்த மாதிரி இடங்களில் வந்து ஒளிஞ்சு இருந்து மக்களை கஷ்டப்படுத்துறதுக்காக, மக்களை கொலை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தாலேயும் பெரிய பெரிய முதலாளிகளாலேயும் வந்து மக்களை வந்து நம்ப வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வந்து நக்சல்வாரிகள் வந்து அவங்க உண்மையிலேயே யார், அவங்களுடைய இயக்கம் எப்படி ஆரம்பித்தது, அவங்க வந்து மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஸோ இயக்க வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது, கல்லுலையும் முள்ளுலையும் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்களுக்காக எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு புனித பயணம் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தில் வந்து பெண்களுக்கும் இந்த சமூகத்தில் உள்ள பங்கு என்ன அப்படிங்கிறது, ஏன்னா சமூகத்தில் பாதிக்கு பாதி வந்து பெண்கள் தான் இருக்காங்க. அப்போ பெண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது, எந்த புரட்சியுமே சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது இந்த நாவல். இதில் வந்து வரக்கூடிய அந்த பெண் கதாபாத்திரங்களும் கூட ரொம்ப புரட்சிகரமாக இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு பொண்ணுமே வந்து
என்ன சொல்கிறது, ஒரு ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஆன ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும் இவங்களுடைய வாழ்க்கைகள் வந்து. எதுவுமே சுலபமாக கிடச்சிராது. போராட்டம் மட்டுமே வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும். இப்போ இன்றைக்கி சபரிமலையில் நடக்கக்கூடிய போராட்டம், இந்த மாதிரி எந்த போராட்டமுமே வந்து போராடாமல் எந்த சொகுசும் மக்களுக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லாரும் சொல்லிடுறாங்க அது வந்து தெய்வ நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, பட் அப்படி கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து போராடி போராடி நம்மளுக்கான உரிமைகளை நிலைநாட்டுறப்போ தான் பின்னாடி வரக்கூடியவங்க அதை வந்து ரொம்ப அது ரொம்ப கேஷுவலாக வந்து அனுபவிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அப்படி தான் விசைத்தறி நெசவாளர்களினுடைய அந்த கஷ்டங்கள், அவங்க எவ்வளோ, அதே மாதிரி ஜெயிலில் மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கைதிகள் அப்படிங்கிற வார்த்தையே வந்து தப்பு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஸோ அங்கே அவங்களுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அங்கே வந்து அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க, அவங்க அவங்களுடைய உரிமைகளை அவங்க வந்து எந்த மாதிரி நிலைநிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து புத்தகம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே வந்து வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். ஏன்னா விலை வந்து 650 ரூபாய் இருக்கிறதுனால வந்து அதுக்கு கூட தயங்குவாங்க, இந்த புத்தகம் இவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கணுமானா. ஆனால் இப்போ வந்து 30-40% தள்ளுபடியிலெல்லாம் வந்து கடைகளில் வந்து கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வாங்குங்க, படிங்க. ஏன்னா கஷ்டப்பட்டெல்லாம் படிக்கணும் அவசியமே இல்லை. ஃப்ளோ வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு, அவ்வளோ விறுவிறுப்பாக என்ன சொல்கிறது, அப்படியே நம்ம வந்து படித்தோன்னு சொன்னால் கீழே வைக்க முடியாத அளவுக்கு அந்தளவு விறுவிறுப்பாகவும் இருக்குது. ஸோ 4 நாள் நான் படித்தேன் இந்த புத்தகத்தை, ஏன்னா நேரம் கிடைக்காததுனால கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். இருந்தாலும் எடுத்தோன்னா படிக்காமல் வந்து நம்ம வந்து கீழே வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நாவல் ஆனந்தி. இது வந்து தரியுடன் நாவல், இரா பாரதிநாதன் எழுதின தரியுடன் நாவல். கண்டிப்பாக வந்து வாங்கி படிங்க, சென்னை புக் ஃபேரில் கிடைக்குது. ஸோ பொன்னிலம் பதிப்பகத்தோட இதில் வந்து கிடைக்குது. உண்மையாக சொல்லணுன்னா எனக்குள்ள நிறைய மாற்றத்தை கொண்டு வந்த புத்தகம்தான் இது. ஏன்னா சில நமக்கு வந்து நிறைய சொகுசாக வாழ்கிறவங்கன்னு சொல்லலாம், நம்ம ஓரளவு மிடில் கிளாஸ் இந்த மாதிரியான மக்களுக்கு வந்து அவங்களுடைய மென்டாலிட்டி வந்து அவங்கள பற்றி மட்டுமே தான் இருக்கும். மக்களை பற்றின அந்த ஒரு என்ன சொல்கிறது சிந்தனையே நமக்கு இருக்காது. ஆனால் நம்ம வந்து ஒரு மைனாரிட்டி பீப்புள்ஸ் தான், மிடில் கிளாஸ் பீப்புள்ங்கிறது ஒரு மைனாரிட்டி பீப்புள்ஸ். பட் நாம் வந்து என்ன நினச்சிட்ருக்கோன்னா நம்மளுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை, நாம் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் வந்து அதுதான் நம்ம வந்து இவ்வளோ நாளும் நம்ம வந்து சொகுசாக அனுபவிக்கிறது எல்லாமே வந்து இந்த உழைக்கும் வர்க்கத்து பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து போராடி கிடச்சி நமக்கு வாங்கி கொடுத்த அந்த உரிமைகள் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரொம்ப சுலபமாக மறந்து போயிடுறோம். அது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துறது தான் இந்த நாவல். இந்த நாவலை வந்து படித்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நிஜமாகவே. இந்த நாவலை வந்து எனக்கு கொடுத்து படி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக குணாவுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கணும். நன்றி, நம்ம இன்னொரு நாள் இன்னொரு புத்தகத்தோடு சந்திப்போம். பை.